Dear students, I am Manohar, 12th Standard, Chapter 7, Exercise 7.5, Question Number 3. Question read pannalam, evaluate the following limits, if necessary use L'Hopital rule. L'Hopital rule use panni, adhunde limit value ennandu kandupidikki chollirukanga. Sum paarunga, limit extend to infinity, x by log x nu sumla kuduthirukanga, seriya? First, nanda kuduthirukka condition appadi eduthirukuren, limit extend to infinity, x by log x. சரியா இப்போ என்ன பண்றேன் பாருங்க x க்கு பதிலா என்னதா அப்ளை பண்றேன் அப்படினா இன்ஃபினிட்டி வேல்யூ அப்ளை பண்றேன் அப்ப அப்ளை பண்ணும்போது மேல என்னடைக்கு x மட்டும் தான் இருக்கு அப்ப இன்ஃபினிட்டி ஆயிரும் கீழ பாருங்க log இன்ஃபினிட்டி x க்கு பதிலா இன்ஃபினிட்டி போடுறேன் அப்ப log இன்ஃபினிட்டினால நமக்கு கீழ என்ன தான் கிடைக்கும் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் மேல ஆல்ரெடி என்னது இருக்கு இன்ஃபினிட்டி தான் இருக்கு அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி சரியா அப்போ இந்த இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படினால என்னதுன்னா இது வந்து ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்போ திஸ் இஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் இந்த இன்ஃபினிட்டி ஃபை இன்ஃபினிட்டி வந்தாலே என்னது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் யூஸ் L'Hopital ரூல் L'Hopital ரூலை யூஸ் பண்ணுறேன் கிளியர் இப்போ பாருங்க நான் கொடுத்துருக்க கண்டிஷன் அப்படி எடுத்துருக்குறேன் லிமிட் எக்ஸ்டாண்ட் டு இன்ஃபினிட்டிவ் x பை லாக் எக்ஸ் இப்போ L'Hopital ரூலுடைய அதோட இது என்னதுன்னா மேலேயும் கீழேயும் தனித்தனியான சேனல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இப்போ பாருங்க நான் லிமிட்டை எடுத்து எழுதிடுறேன் லிமிட் எக்ஸ்டாண்ட் டு இன்ஃபினிட்டிவ் மேலேயும் கீழேயும் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் சரியா டிவைடட் பை லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் சரியா அப்போ இந்த மாதிரி கிடைக்குது சரியா இப்போ இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் அதை அப்படியே எடுத்து எழுதிடுறேன் எக்ஸ்டாண்ட் டு இன்ஃபினிட்டிவ் இந்த ஒன் பை எக்ஸை கீழே இருக்குது இதை அப்படியே மேலே கொண்டு போகும்போது என்ன ஆயிரும் வெறும் எக்ஸ் ஆயிரும் சரியா ஏன்னா மேலே ஒன்று தான் இருக்குது இந்த ஒன் பை எக்ஸ் மேலே போகும்போது என்னது எக்ஸ் ஆயிரும் அப்போ இந்த உங்களுக்கு என்னது எக்ஸ் மட்டும் கிடைக்குது கிளியர் இப்போ என்ன செய்கிறேன் பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்கிறேன் இன்ஃபினிட்டி வேல்யூ அப்ளை பண்ணுறேன் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது வெறும் இன்ஃபினிட்டி கிடைக்குது சரியா இன்ஃபினிட்டின்றது வந்து ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடையாது சரியா அப்போ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வராததுனால இந்த இன்ஃபினிட்டி தான் என்னது இந்த சப்டிஷனுடைய ஆன்சர் தேங்க்யூ